பழனி முருகன் கோயிலில் 2,48,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்து செல்கின்றனர். தை மாதம் துவங்கியதிலிருந்து பாத யாத்திரையாக அதிக அளவில் பக்தர்கள் வந்து செல்கின்றனர். கோயில் நிர்வாகத்தால் மலையடிவாரத்தில் இருந்து வைக்கப்பட்டுள்ள உண்டியல்களில் பணம், தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கைகள் மலை மீதுள்ள கார்த்திகை மண்டபத்தில் தரம் பிரித்து எண்ணப்பட்டது. இதில் ரொக்கமாக 2,48,06,163 ரூபாயும், தங்கமாக 13.025 கிராமும், வெள்ளிப் பொருட்களாக 20.050 கிராமும் கிடைத்துள்ளது. இதனைத் தவிர சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளின் கரன்சிகளும் நோட்டுகளும் கிடைத்துள்ளது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.